ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோல நீங்க என்ன தரமா பார்க்க போறீங்க? ஒரு செம்மையான மூவி தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது நான் ஏன் இவ்வளவு நாள் இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, இப்போ இந்த படம் உங்க கண்ணு முன்னால இருக்கு. இந்த படத்துல நான் ஒன்லைனரே சொல்ல போறது இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் நான் சொன்னேன்னா இந்த படத்தோட கதையே ஸ்பாய்லர் ஆயிடும். அதனால இந்த படத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்றேன். இப்ப இந்த படத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கப்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்குமே ஒரு மாதிரி போரிங்கா போவோம். எந்த அளவுக்கு போரிங்னா, இந்த படமே வேணாண்டா, இவன் யாரா இவ்வளவு பில்டப் கொடுத்தா, நம்ம ஏந்தே போயிடலாண்டா, இந்த படம் வேஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். பட் நீங்க இந்த படத்தை எப்படியாச்சும் நம்ம பார்த்து முடிக்கணும்னு சொல்ற ஒரு கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த படத்துல நடக்கிற ஒரு ஒரு விஷயங்களும் ஏன்டா இந்த படத்துல இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்காகவே எழுந்து போற உங்களை இந்த படம் உங்களை உட்கார வச்சு பார்க்க வைக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான படம் தான் கெட் அவுட். அண்ட் நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு நபரை காட்டுறாங்க. அந்த நபர் அப்படியே ரோட்டோரமா அப்படி நடந்து போயிட்டே இருக்காரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது அவர் ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டே வருது. கார்ல ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த ரோட்டோரமா போயிட்டு இருக்க ஒரு நபரை கடத்தி கூட்டிட்டும் போறாங்க. அப்படியே படத்தோட டைட்டில் போட்டு நம்மளுக்கு ஒருத்தர் காட்டுறாங்களே, இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ கிறிஷ். கிறிஷை பற்றி சொல்லணும்னா, கிறிஷ் ஒரு ஃபோட்டோகிராஃபர். அப்புறம் நம்ம ஹீரோக்கு சொல்கிற அளவுக்கு வேறு யாருமே இல்லை, தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோ பக்கத்துலேயே ஒரு லேடி இருக்காங்கல்ல, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின், அதாவது நம்ம கிறிஷோட கேர்ள் ஃப்ரெண்டு ரோஸ். இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஏதோ ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அது எங்கன்னு நம்ம பார்க்கும்போது ரோஸோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. எதுக்கு நம்ம பார்க்கும்போது ரோஸோட பாய் ஃப்ரெண்டு கிறிஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு இன்ட்ரோ கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்பவே தயங்குறாரு. அது எதுக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த படத்தில் ஒரு மெயினான கான்செப்டை நீங்கள் மைண்டில் வச்சு இந்த படத்தை பார்க்கணும். அது என்னன்னா, இந்த படம் ஃபுல்லாவே ஒயிட் பீப்பிள் பிளாக் பீப்பிள் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்பவே நம்மளுக்கு சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஒரு மாதிரியான ரியாலிட்டியை நம்மளுக்கு அப்படியே காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா, ஒயிட் பீப்பிள் பிளாக் பீப்பிளை ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசுறதா இருக்கட்டும், இல்ல ஒயிட் பீப்பிள் பிளாக் பீப்பிளை ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம கிறிஷ் ரோஸ் கிட்டே எடுத்து சொல்றாரு. இங்க பாரு ரோஸ், உங்க வீட்டுல ஃபுல்லா ஒயிட் ஃபேமிலி, நான் வேற பிளாக், உங்க வீட்டுல என்ன பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, நம்ம ரோஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஏ அதெல்லாம் ஒன்னும் இல்ல கிறிஸ், நீ வா பாத்துக்கலாம், என் ஃபேமிலி நல்ல டைப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே நம்ம ரோஸும் கிறிஷும் கார்ல கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு அப்படி கார்ல போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஹீரோ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணுவாரு. அந்த மாதிரி நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்டு ராடு அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, மச்சான் இந்த மாதிரி என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ண, அப்ப ராடு என்ன சொல்றாருன்னா, இங்க பாருடா, நீ அங்க போற கரெக்ட் தான், ஆனா அங்க ஒயிட் பீப்பிளா இருக்காங்களே, நீ வேற பிளாக், எனக்கு என்ன நீ அங்க போறது சரின்னு படல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ராடு கிறிஷி கிட்ட சொல்ல, கிறிஷி என்ன சொல்றாருன்னா, ஏ விட்ரா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க போயிட்டே இருக்காரு. அப்படி இவங்க கார்ல போயிட்டே இருக்கும்போது இவங்க கார் மேல ஒரு மானு வந்து விழுது. உடனே நம்ம ரோசம் வண்டி நிறுத்த நம்ம ஹீரோவும் வெளியாரங்க போயிட்டு அந்த மானை பார்க்க, அந்த மானை அங்கே இறந்து போயிருக்கு. நம்ம ஹீரோவை பத்தி சொல்லவே தேவையில்ல, நம்ம ஹீரோ ரொம்ப நல்ல டைப். உடனே என்ன பண்றாரு, இதுக்கேத்த நஷ்டத்தை நம்மளே ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் கால் பண்ணி வர வைக்க, அந்த போலீஸ் ஆபீசரும் வந்து நம்ம ஹீரோ வேற அப்படியே பிளாக்கா ஒரு மாதிரி ஏடா கூடமா நெக்லாம் விசாரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப, அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது கார்டன்ல ஒரு நபர் இருக்காரு. நம்ம ரோஸ் இன்ட்ரோ கொடுக்குறாங்க, இவர் பெருதான் வால்டர், இந்த கார்டனோட கீப்பர் பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரே குஷி, ஆஹா பரவாயில்ல, ஒயிட் ஃபேமிலி நினைச்சோம், ஆனா இங்க ஒரு பிளாக் பீப்பிள்லாம் இருக்காரு, ஓகே நம்மளையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு குஷி. இப்ப அப்படியே இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளேயே போறாங்க. வீட்டுக்குள்ள போனா நம்ம ஹீரோயினோட அப்பா அப்புறம் ஹீரோயினோட அம்மா இவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோவை உட்கார வச்சு பேசுறாங்க, என்ன படிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க, அப்ப நம்ம ஹீரோயினோட அப்பா அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா டீன். இவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா, என்னோட பேர் தான் டீன், அப்புறம் என்னோட ஒய்ஃப் இருக்கால இவ பேரு மிஸ்ஸி, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராவலரா இருக்கப்பா, அப்புறம் என்னோட ஒய்ஃப் மிஸ்ஸி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்காட்டிஸ்டா இருக்கா, யார் என்ன பிரச்சனை வந்தாலும் ஈஸியா தெரபி கொடுத்துட்டு அவங்களையும் கியூர் ஆக்கிடுவாப்பா. இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோயினோட அப்பா டீன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படியே பேசிட்டே இருக்க, அப்ப திடீர்னு என்ன பண்றாருன்னா, அவங்களுடைய வால்ல வந்து பாத்தீங்கன்னா சில போட்டோஸ் எல்லாம் இருக்கு, அதை காமிச்சிட்டு இங்க பாருப்பா, இதுதான்ப்பா என் ஃபேமிலி, இதுல இருக்கிறது என்னோட அப்பா, அப்புறம் என்னோட அம்மா, அப்புறம் நாங்க, அப்புறம் எங்களோட சின்ன பசங்க பாத்தியா ரோஸ், அப்புறம் இது ஒரு பையன் இருக்கால இவன் தான் நம்ம ரோஸோட சின்ன தம்பி. அப்படியே டீன் என்ன பண்றாரு, அப்படியே நம்ம ஹீரோவை அந்த வீட்டை சுத்தி காமிச்சிட்டு அப்படியே கிச்சன் பக்கம் போறாரு. கிச்சன் பக்கம் ஒரு லேடி நிக்கிறாங்கல்ல, இவங்க தான்ப்பா ஜார்ஜினா, இந்த கிச்சனை இவங்க தான் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, என்னோட அம்மாவுக்கு இந்த கிச்சன் ரொம்ப கிளீனா இருக்கணும்பா. பட் இப்போ கிளீனா இருந்து என்ன பிரச்சனை, எங்க அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க, எங்க அப்பாவும் போய் சேர்ந்துட்டாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம டீன் சொல்லி முடிக்க நம்ம கிறிஷுக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்லையே இவங்க நல்லா பிளாக் பீப்பிள் கூட நல்லா மிங்கிளா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங்க நல்லா சந்தோஷமா இருக்க, இப்ப அப்படியே வெளியே எல்லாம் குடும்பமா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம மிஸ்ஸி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட, என்னப்பா அப்புறம் ட்ரிங்க்ஸ் சிகரெட் இந்த மாதிரி எதனா கெட்ட பழக்கம் ஏதாச்சும் இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்ப நம்ம கிறிஷ் என்ன சொல்றாருன்னா, ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருப்பேன், பட் இப்போ எல்லாத்தையும் அதை பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்திட்டேன், இப்ப எல்லாம் நான் குவேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப மிஸ்ஸி என்ன சொல்றாங்கன்னா, ஏன்பா நீ வேணா என்கிட்ட தெரப்பி எடுத்துக்கோயே நல்லா கியூர் ஆயிடும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ இல்ல
அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, அந்த இடத்துல ஒரு நபர் வராரு. இவர் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம ரோஸோட தம்பி ஜெர்மி. இப்ப அடி அன்னைக்கு ராத்திரியும் ஆகுது, இவங்க எல்லாருமே அன்னைக்கு டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இந்த ஜெர்மி இருக்கானே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி மட்டமா பேசிட்டு இருக்கான், ஒரு மாதிரி நெக்கல. நம்ம ஹீரோக்கு இது பிடிக்கல, அதனால எழுந்து தூங்குறதுக்கு போயிட்டாரு. அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிட் நைட்ல எழுந்துக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு தூக்கமே வரல, சரி வெளியே போயிட்டு ஒரு வாக் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படி நம்ம ஹீரோவும் வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி இந்த ஜார்ஜினா நம்ம ஹீரோ பின்னாடி இந்த மாதிரி நடமாட்டிட்டு இருக்க, நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்து சரி தண்ணி குடிக்க எங்கன்னா போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து பார்த்தா இந்த வால்டர் இருக்கானே நம்ம ஹீரோ நோக்கி அப்படியே வேகமா ஓடி வரான், ஏதோ அடிக்க வர மாதிரி. நம்ம ஹீரோ அப்படியே பயந்து போய் நிக்க, இந்த வால்டர் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வந்து அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுறான். அப்ப நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னா, அட என்னடா எல்லாம் ஒரு ஒரு மாதிரி வேடா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே பின்னாடி திரும்பினா, இந்த ஜார்ஜினா இருக்காளே அப்படியே அவளோட விண்டோல நம்ம ஹீரோ தான் பாத்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா, அதான் இல்ல இந்த ஜார்ஜினா வந்து அவளுடைய விண்டோல தன்னோட ரிஃப்ளெக்ஷன்ல அதாவது அவங்களோட ஃபேஸிய பார்த்து ஹேர் ஸ்டைல் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு ஜார்ஜினா தன்னைதான் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த நைட் டைம்ல சிகரெட் அடிக்க தான் வந்திருப்பாரு, ஏன்னா நம்ம ஹீரோ தான் சிகரெட் அடிக்ட் ஆச்சு. இந்த மாதிரி வேற இங்க இன்சிடென்ட் எல்லாம் நடந்துச்சா, நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மைண்ட் தாட்லயே அட போங்கடா எனக்கு சிகரெட்டும் வேணா ஒண்ணுமே வேணா நம்ம பேசாம வீட்டுக்குள்ளேயே போயிடலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டுக்கே போயிட, வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மெஸ்ஸி தூங்காம இருக்காங்க. மெஸ்ஸி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, என்னப்பா நைட் டைம் வேற தூங்கலையா, சரிவா என் பக்கத்துல வந்து உட்காரு நம்ம கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவங்க பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அவங்களுடைய வேலை அந்த தெரப்பியை ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோட ஃபேமிலியை பத்தி கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, என்னோட அப்பா நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு அவர் யாருன்னு தெரியாது, அப்புறம் என்னோட அம்மா எனக்கு 11 வயசு இருக்கும்போது அவங்களுமே இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் தனியா தான் வளர ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மெஸ்ஸி கிட்ட சொல்லிட்டே இருக்க, நம்ம ஹீரோவால வந்து பாத்தீங்கன்னா அவரோட சேர்ல இருந்து அவரால் அசையவும் முடியல. அவர் வந்து நம்ம மெஸ்ஸி கிட்ட கேக்குறாரு, ஆமா என்னால அசையவும் முடியல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு மெஸ்ஸி என்ன சொல்றாங்கன்னா, அதுவாப்பா கிறிஸு இப்ப நீ பேரலைஸ் ஆயிருக்கப்பா, இப்ப நீ என்னோட கண்ட்ரோல்ல இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஸ்ஸி என்ன பண்றாங்கன்னா, அவங்க வச்சிருக்கிற அந்த டீ கப்ல அந்த ஸ்பூனை வச்சு ரெண்டு தட்டு தட்டுறாங்க பாருங்க. உடனே நம்ம கிறிஸ்டு வந்து பாத்தீங்கன்னா அவரோட சேர்ல இருந்து அவருடைய பிளாஷ்பேக்கு போயிட்டு வந்து ஏதோ ஒரு பிளாக் ஹோல் இல்ல தள்ளப்படுறாரு. இந்த இடம் பார்க்கவே ஒரு மாதிரி இருட்டா இருக்கு, ஆனா நம்ம கிறிஸ்டோட கண்ணுக்கு கிறிஸ்டு ஏதோ ஒரு இருட்டான இடத்துக்குள்ள இருக்காரு. ஆனா கிறிஸ்டோட கண்ணு வெளியே எல்லாமே அவருக்கு தெரியுது. நம்ம ஹீரோவால அசையவே முடியல, அவரோட கண்ணுல இருந்து வெறும் கண்ணீர் துளி மட்டும் தான் வருது. இப்ப அப்படியே அடிச்சு புடிச்சு நம்ம ஹீரோ அவரோட பெட்ல இருந்து எழுந்துக்கிறாரு பாருங்க. நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, ஒருவேளை இது எல்லாமே கனவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவரோட போனுக்கு சார்ஜர் போட்டு உடனே அவரோட ஆவியை தான் பண்றாரு. அவர் வேற ஒரு போட்டோகிராஃபரா வெளியே போயிட்டு எல்லாத்தையும் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே போக, அப்ப இந்த ஜார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா விண்டோ பக்கமா நின்னுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு தெரியாம அவங்கள போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்காரு. அப்படி பாத்துட்டே இருக்கும்போது அந்த ஜார்ஜ் நம்ம ஹீரோ டக்குன்னு பாப்பாங்க பாருங்க. நம்ம ஹீரோ அப்படியே வேற யாரும் எடுக்கிற மாதிரி சமாளிக்கிறாராமா. இப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த வால்டர் இருக்காரு. நம்ம ஹீரோ அப்படியே அவர்கிட்ட போயிட்டு கேஷுவலா ஏதாச்சும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி போயிட்டு அவர்கிட்ட பேசும்போது அந்த வால்டர் இருக்காரு, சரியான சிடு மூஞ்சு போல ஒழுங்காவே நம்ம ஹீரோ கிட்ட மூஞ்சு கொடுத்து பேச மாட்டேங்கிறான். அப்படியா சரி இப்ப என்ன இப்ப அதுக்கு, சரி இப்போ உன் வேலையை பாரு, நான் எனக்கு ரொம்ப நிறைய எனக்கு வேலைக்குது, நான் அதெல்லாம் பாக்கணும், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இந்த வால்டர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அட என்னடா இவனுக்கு இப்படி பண்றானுங்க, இவனுங்க நம்மள மாதிரி இருப்பானுங்கன்னு பார்த்தா இவனுங்க வேற யாரோ மாதிரி இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க யோசிச்சுட்டே இருக்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா சிகரெட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட்ல இருந்து சிகரெட் எடுக்க, இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. அட என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, ஒரு வேலை இது நேத்து ரோஸோட அம்மா மிஸ் பண்ண வேலையா இருக்குமோ, ஒரு வேலை அவங்க நம்மள ஹிப்னோடைஸ் பண்ணிருப்பாங்களோ, நம்மளுக்கு தெரப்பி எதனா கொடுத்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகுதா, அப்ப நேத்து நடந்தது எல்லாம் உண்மைதானோ, இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோ இங்க யோசிச்சுட்டே இருக்க. இப்ப நம்ம கிறிஸ்டி என்ன பண்றாருன்னா, இப்ப இங்க நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையுமே போயிட்டு ரோஸ் கிட்ட சொல்றாரு. என்னன்னா, நீ ரோஸ் நான் நேத்து கெட்ட கனவு கண்டேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அது சுத்தமா இல்ல, உனக்கே தெரியல நான் நிறைய சிகரெட் அடிப்பேன், ஆனா உங்க அம்மா எனக்கு அந்த தெரப்பி கொடுத்ததுல இருந்து நான் இப்ப சிகரெட் அடிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றேன், ஆனா எனக்கு அதை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நம்ம கிறிஸ் சொல்லி முடிக்க, அப்ப ரோஸ் என்ன சொல்றாங்கன்னா, அப்படியா கிறிஸ் அப்ப எங்க அம்மா உனக்கு தெரப்பி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கலையே, சரி ஏதோ ஒன்னு விட, இப்ப நீ சிகரெட் பிடிக்கிறத நிறுத்திட்டல அது போதும். அண்ட் அப்புறம் கிறிஸ் நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமா சொல்லணும், அது என்னன்னா எங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்ச ஒரு சில விஐபி இன்னைக்கு வராங்க, ஒரு சின்ன கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி நாங்க பண்றோம், அது இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பாத்தினாடி விண்டோல எட்டி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ரோஸ் சொன்ன மாதிரி அங்க விஐபி எல்லாருமே வராங்க, நம்ம ஹீரோவும் அங்க போயிட்டு பாக்குறாங்க, எல்லாம் ஒயிட் பீப்பிள் தான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ் அங்க இருக்கிற விஐபி கிட்ட எல்லாம் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அங்க இருக்கிற எல்லா விஐபியும் நம்ம ஹீரோவ ஒரு மாதிரி ஏதோ அபூர்வ ஜந்து மாதிரி பாக்குறாங்க. ஒரு விஐபி என்னன்னா, கிறிஸ் நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஐபி என்னன்னா, கிறிஸ் நீ ரொம்ப பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கே, ரொம்ப கிரிப்பா இருக்கு உன்னோட கை எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஐபி என்னன்னா, கிறிஸ் உன்னோட கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு, நீ ரொம்ப டார்க்கா இருக்க, கருப்பு இந்த உலகத்தோட ஃபேமஸான கலர், இந்த மாதிரி சொல்றாங்க. ஒரு மாதிரி நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு விசித்திர பிரிவு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இது சுத்தமா பிடிக்கல, அதனால அந்த இடத்துல இருந்தே கிளம்பிட, சரி நம்மளுக்கு பிடிச்ச இந்த போட்டோவாச்சும் எடுப்போம்
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ் என்ன பண்றாருன்னா சுத்தி போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண, அந்த ஒரு இடுக்குல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒருத்தர் பாக்குறாரு. அவர் பார்க்க பிளாக் பீப்பிள் மாதிரியே இருக்காரு. நம்ம ஹீரோக்கு ஒரே குஷி, ஆஹா பரவாயில்ல இவ்வளவு ஒயிட் பீப்பிள் மத்தியில ஒரு பிளாக் பீப்பிள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவர்கிட்ட கூப்பிட்டு பேசுறாரு. ஹே ஹாய் நான் தான் கிறிஸ், உங்க பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆப்போசிட்ல இருக்கிற இந்த நபரோட ஸ்லாங்கே வேற மாதிரி இருக்கு, ஏதோ ஒயிட் பீப்பிள் பேசுற மாதிரி. அது மட்டும் இல்ல, இவரோட காஸ்டியூமே பார்க்க ஒயிட் பீப்பிள் மாதிரி தான் இருக்கு. அப்ப ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பர்சன் என்ன சொல்றாருன்னா, ஹாய் சொல்லுங்க நான் தான் லோகன், என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோ ஒரு மாதிரி முழிக்கிறாரு, என்னடா இவன் பிளாக்கா இருக்கான் ஆனா இவனோட ஸ்லாங் வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த லோகன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி கூப்பிடுறாங்க, ஹே லோகன் வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இந்த லோகனுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப, நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல என்ன தண்டா இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓரமா நம்ம எங்கன்னா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடி தள்ளி போறாரு. அடி போயிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல ஒரு பிளைண்ட் நபர் இருக்காரு. அவர் நம்ம ஹீரோவை சென்ஸ் பண்ணி, என்னப்பா நீ தான் கிரிஷா, இங்க இருக்கிற நிறைய ஒயிட் பீப்பிள் உன்ன அவாய்ட் பண்றாங்க போல, தெரியும்ப்பா இதான்ப்பா இந்த வேர்ல்டு, அப்புறம் என்ன கிரிஷ் உன்னோட கண்ணு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருமே நம்ம கிரிஷ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசுறாரு. இப்ப நம்ம கிரிஷ் என்ன பண்றாருன்னா, அட போங்கடா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி அவர் வீட்டுக்கே கிளம்பிட, வீட்டுக்குள்ள போயிட்டு அவர் மேல போறாரு. அப்படி போகும்போது கீழே இருக்கிற விஐபி எல்லாம் நம்ம கிரிஷ ஒரு மாதிரி பாக்குறாங்க. இந்த படத்துல இது வரைக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. சரி இப்ப நம்ம ஹீரோ மேல போனார்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம். நம்ம ஹீரோ மேல போயிட்டு பாக்கும்போது அவர் போன் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் போட்டிருப்பாரு, ஆனா இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா போடப்படல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்க, ஒரு வேலை இது அந்த ஜார்ஜினோட வேலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவரோட போனை மறுபடியும் சார்ஜர் போட்டு ஜார்ஜினோட ரூம் போய் பாக்குறாரு. அப்படி பாக்கும்போது ஜார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருக்காங்க. திரும்ப வந்து அவரோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, ஏ மச்சான் இங்க இந்த மாதிரி கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி வச்சிருக்காங்கடா, அதுல ஃபுல்லா ஒயிட் பீப்பிளா வந்திருக்காங்க, இங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ பிளாக் பீப்பிள பாக்காத மாதிரி ஒரு மாதிரி பேசுறாங்கடா, எனக்கு ஒரே வேர்டா இருக்கு. அது மட்டும் இல்லடா இங்க ஒரு பிளாக் பீப்பிளும் வந்திருக்கான், அவனை பாக்கும்போது எனக்கு ஏற்கனவே அவனை பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா அவனோட ஸ்லாங்க எல்லாமே வேற மாதிரி இருக்குடா. அப்புறம் இன்னொரு விஷயமா சொல்லணும், என்ன ரோஸோட அம்மால மிஸ்ஸி அவங்க என்ன ஹிப்னோடைஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா, நான் இன்னைக்கு சிகரெட் பிடிக்கலாம்னு நினைச்சேன் ஆனா எனக்கு சிகரெட் எடுத்தாலே பார்க்க ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா. இந்த மாதிரி நம்ம கிறிஸ் சொல்லி முடிக்க அதுக்கு ராட் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரா கிறிஸ் நீ அங்க போனதே எனக்கு சுத்தமா பிடிக்கல தெரியுமா, இப்ப பற்றாக்குறைக்கு இப்ப அங்க இருக்கிற ஒயிட் பீப்பிள்லாம் வேற ஒன்னு எதோ சொல்றாங்கன்னு சொல்ற, அங்க என்னடா ரோஸோட அம்மா உன்னை ஹிப்னோடைஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்ற, டே நீ பேசாம அங்க இருந்து இங்க கிளம்பி வந்துடுற வானடா அங்க இருக்காதான்னு சொல்ல நம்ம கிறிஸ் என்ன சொல்றாருன்னா, சரி மச்சான் நான் அப்படின்னு பாக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணி பின்பாக்க திரும்பினா இந்த ஜார்ஜினா பொண்ணு இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கேக்குறாரு, என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு இந்த ஜார்ஜினா என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ் சாரி நான் இங்க ஒரு வேலை ட்ரெஸ் எடுக்க வந்தேன், அப்படி எடுக்கும் போது தெரியாதனமா உங்க போன் சார்ஜர்ல இருக்குது தெரியாம அதை வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன், ஐ எம் சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜினா கிட்ட இன்னொரு விஷயமா கேக்குறாரு, அது என்னன்னா, ஆமா ஜார்ஜினா நீங்க எப்படி இந்த வீட்டுல எவ்வளவு நல்லா இருக்கீங்க, எனக்கு இங்க ஒரே அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜார்ஜினா கிட்ட கேட்க, அதுக்கு ஜார்ஜினா என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ் நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க, இந்த ஃபேமிலி இருக்கே நம்மள சூப்பரா பாத்துப்பாங்க தெரியுமா, நீ நினைக்கிற மாதிரி நம்மள அன்கம்ஃபர்டபுளா வச்சிருக்க மாட்டாங்க, அவங்க ஃபேமிலியில ஒரு ஆளா நம்மள பாத்துப்பாங்க. இந்த மாதிரி இந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா அழுத்துட்டே சிரிச்சுட்டே சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியலட்டு, என்னடா இந்த வீட்டுல எல்லாருமே ஒரு மாதிரி வினோதமா இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு தோணுது. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கீழே போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறாரு. கீழே போய் பார்த்தா அங்க இருக்கிற விஐபிஸ் எல்லாம் ரவுண்டு கூடி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்குறாங்க, அது என்னன்னா, கிறிஸ் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்பா, அது என்ன தெரியுமா, ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கால இருக்கிறது அட்வான்டேஜா இல்ல டிஸ்அட்வான்டேஜா, நீ என்னப்பா நினைக்கிற உன்னோட கருத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியல, நீங்க வேணா உங்க பக்கத்துலயே அந்த இன்னொரு பிளாக் பீப்பிள் இருக்காரு அவர்கிட்ட கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கோத்து விட்டுற. அதுக்கு அந்த லோகன் என்ன சொல்றாருன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் பிளாக் பீப்பிள் ஒயிட் பீப்பிள் கூட இருக்கிறது நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன், ஏன்னா ஒயிட் பீப்பிள்லாம் ரொம்ப நல்லவங்க தெரியுமா. இந்த மாதிரி ஆன்சர் சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே பிடிக்கல. அப்ப நம்ம கிறிஸ் என்ன பண்றாருன்னா, அவருடைய போன் எடுத்து இந்த லோகனை ஒரு போட்டோ ஒன்று எடுத்துறாரு. அதுல இருந்து வர பிளாஷ் இந்த லோகன் இருக்கானே அவனோட பேஸே மாறுது, அவனோட மூக்குல இருந்து அப்படியே பிளட் ஒழுகுது பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி ஆக்ரோஷமா மாறி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நல்ல வேலை அந்த லோகனை ஜெர்மி வந்து கூட்டிட்டு போறான், நம்ம ஹீரோவும் இங்க காம ஆகுறாரு. இப்ப நம்ம டீன் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ் உட்கார வச்சு கேக்குறாரு, என்னப்பா இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு கிறிஸ் என்ன சொல்றாருன்னா, சாரி அங்கிள் நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் வேணும்ட்டு பண்ணல, என்னோட போன்ல ஆட்டோமேட்டிக்கா பிளாஷ் லைட் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு டீன் என்ன சொல்றாருன்னா, சரி விட்டுப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல இந்த லோகன் வரா வந்து எல்லாருக்கிட்டையும் சாரி நான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிருக்க கூடாது, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அப்புறம் கிறிஸ் நான் மெயினா உங்ககிட்ட தான் சாரி கேட்கணும், நான் உங்ககிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு சரியா, இந்த மாதிரி லோகன் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தனியா கூட்டிட்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு ரோஸ் அந்த லோகன் இருக்கால அவனை நான் எங்கேயோ பாத்திருக்கேன், ஆனா அது எங்கன்னு எனக்கு தெரியல, அப்புறம் உன்னோட அம்மா எனக்கு தெரப்பி கொடுத்தாங்க இல்லையா, அதுல இருந்து என் மைண்டே சரியில்லை, எதோ தோணுது எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, நான் உடனே இங்க வந்து கிளம்பணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா அங்க இருக்கிற விஐபி கூட எல்லாம் ஏதோ ஏலம் விட்டுட்டு இருக்காரு. என்ன நம்ம பாக்கும்போது வேற எதுக்குமே இல்ல, நம்ம டீன் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட போட்டோ இருக்கு. நம்ம ஹீரோட போட்டோவை அங்க இருக்கிற விஐபி யாரோ ஒருத்தர் வின் பண்றாரு, அது யாருன்னு நம்ம பார்த்தோம்னா பிளைண்டா ஒரு விஐபி இருந்தாருல, இவரு கூட நம்ம ஹீரோ கூட பேசியிருந்தாரு, இவர் தான். இந்த ஏலம் எதுக்காக நம்ம பார்த்தோம்னா இன்னும் நம்மளுக்கு டீட்டெயிலா எதுவுமே சொல்லல. இப்ப நம்ம ஹீரோ
ஹீரோயினும் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்து பார்க்கும்போது அங்க இருக்கிற விஐபிஸ் எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு கிளம்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டே இருக்கும்போது இந்த வால்டரா இருக்கட்டும், பக்கத்துல இருக்கிற ஜார்ஜினாவா இருக்கட்டும், இல்ல நம்ம டீனா இருக்கட்டும், இல்ல பக்கத்துல இருக்கிற மிஸ்ஸியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி பாக்குறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பெருசாவே எடுத்துக்கல. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா உடனே மேல போயிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த லோகனை போட்டோ எடுத்திருப்பாரு இல்லையா, அந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட் ராடுக்கு அனுப்புறாரு. மச்சான் இந்த போட்டோ நீங்க என்ன பாத்திருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ராட் என்ன சொல்றாருன்னா ஏ மச்சான் இவனை பாத்துருக்கேன்டா, இவன் பேரு ஆண்ட்ரூடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கிறிஸ்டியன் என்ன சொல்றாருன்னா ஏ மச்சான் நான் அப்பயே நினைச்சேன்டா இவன் எங்கேயோ நான் பாத்துருக்கிற மாதிரி. அது மட்டும் இல்ல ராடு, இந்த லோகன் கூட ஒரு வயசான பாட்டியும் வேற இருக்கு, எனக்கு இங்க எதோ நடக்குது ராடு, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்ல, நம்ம ராட் என்ன சொல்றாருன்னா இங்க பாரு மச்சான் கிறிஸ்டியன் நீ ஒழுங்கா அங்க இருந்து கிளம்பிடு, அங்க என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, ராடோட போன்ல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் இல்லாம போன் சுவிச் ஆஃப் ஆயிடுது. நம்ம ஹீரோவும் சரி நம்ம இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த ரோஸ் கிட்ட சொல்ல, ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றாருன்னா அவரோட ட்ரெஸ் எல்லாம் அவரோட பேக்ல பேக் பண்ணிட்டே இருக்க, அப்ப நம்ம ஹீரோ பின்னால ஒரு சின்ன டோர் ஓபன் ஆயிருக்கு. நம்ம ஹீரோவும் அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பாக்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோஸோட சின்ன வயசு போட்டோஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ஹீரோ அப்படி ஒன்னு ஒண்ணா பாத்துட்டே இருக்காரு. அப்படி பாத்துட்டே இருக்கும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வால்டரோட போட்டோ இருக்கு. நம்ம ரோஸ் எதுவும் அந்த போட்டோல அந்த வால்டரோட லவர் மாதிரி இருக்காங்க, அப்படியே போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டே இருக்கேன். இந்த லோகன் இருக்கான் இல்லையா அவனுமே அந்த போட்டோஸ்ல ஒரு போட்டோல இருக்கான். அது மட்டும் இல்ல அதுல நிறைய போட்டோஸ் இருக்கு, இன்க்ளூடிங் அந்த போட்டோஸ்ல ஜார்ஜினாவோ இருக்கா. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, ஐயோ நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டோரை க்ளோஸ் பண்ண, பின்னாலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோஸ் நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ உடனே சமாளிக்கிறாரு, ரோஸ் நான் என்னோட கேமரா பேக் எங்க வச்சுன்னு தெரியல அதான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரோஸ் என்ன சொல்றாங்கன்னா ஏ கிரேஸ் உன்னோட கேமரா பேக் பாரு பெட் மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக் எடுத்து கிறிஸ் கிட்ட கொடுக்க, நம்ம கிறிஸ்டுமே அந்த பேக் வாங்கிட்டு இப்படியே வெளியே போயிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு போக, இங்க இந்த வெளியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெர்மி வெளியே மெயின் டோரை மறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கா. நம்ம ஜெர்மி தான் நம்ம ஹீரோவை வழி மறைக்கிறான்னு பார்த்தா ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மா வராங்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து மறைக்கிறாரு. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி கேக்குறாரு, ரோஸ் ஒழுங்கு மரியாதை காரோட கீ கூட நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ரோஸோட கேரக்டரே சேஞ்ச் ஆகுது. ஏ கிரிஸ் உனக்கு காரோட கீயா வேணும், அது என்கிட்ட தான் இருக்கு, அதை நான் உங்ககிட்ட கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திமிர ஆன்சர் பண்றாங்க. அடுத்த செகண்ட் நம்ம கிறிஸுக்கு வேற வழியில இவங்களை அட்டாக் பண்ணியாவது நம்ம வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, நம்ம ஹீரோ இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு பாருங்க. அந்த நொடியில மிஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்க வச்சிட்டு இருக்கிற அந்த டீ காப்பை ரெண்டு தடவை டேப் பண்றாங்க பாருங்க. நம்ம கிறிஸ் அந்த இடத்துலயே மயங்கி கீழே விழுறாரு. விழுந்தது மட்டும் இல்லாம அவர் அந்த பிளாக் ஹோல் உள்ள மறுபடியும் போறாரு. இந்த பக்கம் நம்ம ராட் என்ன பண்றாருன்னா கிறிஸுக்கு கால் பண்ண ட்ரை பண்றாரு, பட் கிறிஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலே போக மாட்டேங்குது. உடனே நம்ம ராட் என்ன பண்றாருன்னா அந்த ஆண்ட்ரூவை பத்தி நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறாரு. அப்படி பாக்கும்போது இந்த ஆண்ட்ரூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடி காணும் சொல்லிட்டு ஒரு கேஸ் பதிவாயிருக்கு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராட் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப கான்சியஸுக்கு வராரு. அப்படி நம்ம ஹீரோ முழிப்புக்கு வந்த உடனே நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு டிவி இருக்கு, அந்த டிவில ஒரு வீடியோ பிளே ஆகுது. அதுல என்ன சொல்றாங்கன்னா ஹாய் மிஸ்டர் நான் தான் ரோமன், இந்த டீனோட அப்பா. இந்த ரோமன் இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு போல, அதுதான் இந்த வீடியோல பிளே ஆயிட்டு இருக்கு. அப்ப இந்த வீடியோல இவர் என்ன சொல்றாருன்னா ஹாய்ப்பா இப்ப நீ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிறனா இங்க என்ன நிலமன்னு சொல்லிட்டு உனக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அது என்ன தெரியுமா, எங்க ஃபேமிலியில நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம்ப்பா, ஆனா என்ன ஒண்ணு ரொம்ப நாளா அது வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிருந்துச்சுப்பா, ஆனா ஒரு நாள் என்னோட உழைப்பால அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஆயிடுச்சு. இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை உன் மேல ட்ரை பண்ண போறோம், அதனால என்ன வேணாலும் நடக்கலாம், ஏன் நீயே எங்க ஃபேமிலியில ஒரு மெம்பர் ஆகலாம். அப்ப திரும்ப அந்த டிவில வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பிளே ஆகுது, அது என்னன்னா அந்த மிஸ் இருக்காங்கல்ல அந்த டீ கப்பை திரும்பவும் தட்ட நம்ம ஹீரோ இங்க மறுபடியும் மயங்கி கீழே விழுந்துறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ராடு அவர் கலெக்ட் பண்ண எல்லா டீடைல்ஸையும் எடுத்துட்டு போயிட்டு டிடெக்டிவ் கிட்ட கொடுத்து, மேடம் இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு 26 வயசு இருக்கும், அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட அவங்களோட வீட்டுக்கு போனான், பட் அவங்களோட வீட்டுல எல்லாம் ஒயிட் ஃபேமிலி, அது மட்டும் இல்ல என்னோட ஃப்ரெண்டு அங்க போனதுல இருந்து 3 நாள் ஆகுது, இன்னும் அவன் திரும்ப வரல, நான் அவனை கால் பண்ணும்போது எல்லாம் நாட் ரீச்சபிள்னு வருது. அது மட்டும் இல்ல மேடம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆண்ட்ரோன்னு சொல்லப்படுற ஒரு நபர் ரீசென்ட் டைம்ல மிஸ்ஸிங்னு ஒரு கேஸ் இருக்கு, அவனுமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு கிறிஸ் பாத்துருக்கான்னு சொல்றான், மேபி அங்க எதனா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு மேடம், நீங்க உடனே போய் அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல, இவங்க நம்ம ராட் ஏதோ ஃபன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விட்டுறாங்க அசால்ட்டா. இதுல டென்ஷன் ஆன நம்ம ராடு நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஏந்து வந்துறாரு. வந்து நம்ம கிறிஸோட போனுக்கு கால் பண்றாரு, அந்த போன் அட்டன் ஆகுது, யாரு நம்ம பார்த்தோம்னா ரோஸ் தான் எடுக்கிறா. அப்ப நம்ம ராடு கேக்குறாரு ஹே ரோஸ் கிறிஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ரோஸ் என்ன சொல்றாங்கன்னா ஹே ராட் அவன் 2 டேஸ் முன்னாடியே கிளம்பிட்டானே, இன்னும் அவன் வீட்டுக்கு வரலையா, இந்த மாதிரி ரோஸ் சொல்ல நம்ம ராடுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப நம்ம ராட் என்ன கேக்குறாருன்னா ஹே ஆமா ரோஸ் அவன் போன் எப்படி உங்ககிட்ட வந்தது, இந்த மாதிரி கேட்க அதுக்கு ரோஸ் என்ன சொல்றாங்கன்னா ஏ அவன் போகும்போது தெரியாம விட்டு போயிட்டான் ராட், இந்த மாதிரி சொல்லி போய் சொல்றாங்க. நம்ம ராடு வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடறாரு இந்த ரோஸ் எதுவும் நம்ம கிட்ட விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவரோட சிஸ்டம்ல இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டு திரும்ப பேசுறாரு பாருங்க. அப்ப இந்த ரோஸ் அப்படியே பிளேட்ட திருப்பி போடுறா, என்னன்னா ராடு இப்ப எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க, உன்ன பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், உனக்கு என் மேல ஒரு கண்ணு இருக்கு தானே, நானும் கிறிஸ்டன் லவ் பண்றது உனக்கு பிடிக்காது தானே, ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் நம்ம ராட ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா பேச நம்ம ராடு டென்ஷன் ஆகுறாரு, அடியே அண்ட புழு புழுவிய ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண, இந்த மாதிரி ரோஸ் இங்க பேசிட்டு இருக்கிறத அவங்க ஃபேமிலி நின்று பாத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க, அவரு ஒரு பக்கம் மயக்கத்துல இருந்து மேல எழுந்துக்க, அப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம
ஹீரோ முன்னாடி இருக்கிற அந்த டிவில ஒரு வீடியோ பிளே ஆகுது. அது என்னன்னா, இந்த பிளைண்டா இருக்கிற விஐபி இருக்கார்ல, அவர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயங்கள் சொல்றாரு. அது என்னன்னா, ஹாய் கிரிஷ் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உன்கிட்ட நான் பேசுறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, உன்னை நான் பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா, மேபி நீ ஒரு லக்கி பர்சனா இருக்கலாம், அண்ட் அப்புறம் உனக்கு ஒரு டவுட் இருக்கும், இங்க என்னதானா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, நான் எல்லாத்தையும் உனக்கு கிளியர் பண்றேன், நான் சொல்ல போற இந்த விஷயத்த நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் நீ வந்து இந்த ஃபேமிலியால ஹிப்னோடைஸ் பண்ணப்பட்டிருப்பா, அது எந்த மாதிரி திரும்ப ஃபீல கொடுக்கும், நீ வந்து ஏதோ பிளாக் ஹோல்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல கொடுக்கும், அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே உன்னை வந்து பாத்தீங்கன்னா மென்டலி அஃபெக்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் நடக்க போறது முக்கியமான ப்ரொசீஜர், அது என்ன தெரியுமா, இந்த ரோஸோட அப்பா இருக்காருல, அவர் உண்மையிலேயே ஒரு டிராவலர்லாம் இல்ல, அவர் நிஜமாலே ஒரு நியூரோ சர்ஜன். அவருடைய வேலை என்ன தெரியுமா, உன்னோட பாடிக்குள்ள என்னோட மைண்ட உன்னோட பாடிக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அது மூலமா உன்னோட பாடியை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும், அண்ட் நீ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாக் ஹோல் உள்ளதா இருப்ப, அண்ட் உன்னால வெளியே என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும், கேட்க முடியும், ஆனா உன்னால உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னால மட்டும்தான் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி அந்த பிளைண்ட் பர்சன் சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு, அப்ப அந்த ஜார்ஜினாவா இருக்கட்டும், அந்த லோகனா இருக்கட்டும், அந்த ஜார்ஜின் அழுதது, அந்த லோகன் என்ன கோவத்துல அடிக்க வந்தது, இது எல்லாமே அந்த ரோஸோட ஃபேமிலி மேல இருக்கிற கோவத்தினாலயா. இந்த மாதிரி நம்ம ஹீரோ இங்க யோசிக்க, அப்ப அந்த பிளைண்ட் பர்சன் என்ன சொல்றாருன்னா, அப்புறம் கிறிஸ் எனக்கு உன்னோட கண்ணு தான் வேணும், இந்த மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே உக்காந்துட்டு இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு பாருங்க. அப்ப அவருடைய சோஃபால வந்து பாத்தீங்கன்னா லைட்டா பிரிஞ்சு அதுல இருந்து ஸ்பாஞ்ச் எல்லாம் வெளியே வர நம்ம ஹீரோ அதையே பாத்துட்டு இருக்காரு. திரும்ப அந்த டிவில வந்து பாத்தீங்கன்னா அந்த டீ கப்ப ரெண்டு முறை தட்டுறாங்க, நம்ம ஹீரோ மறுபடியும் மைக் அச்சு கீழே விழுந்துறாரு. இன்னொரு பக்கம் டீன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளைண்ட் பர்சனுக்கு ஆபரேஷன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப இவங்க ரெண்டு பேர் ஹெட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பண்ணும் இல்லையா, அதுக்கு கண்டிப்பா கிறிஸ் வந்தாகணும். அதுக்கு ஜெர்மி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட்டிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோ கூட்டிட்டு போனா அவரை கட்டி வச்சிருக்கிற பெல்ட ரிமூவ் பண்ணும் இல்லையா, இவருமே வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ண நம்ம ஹீரோ வந்து ஜெர்மி அடிச்சு மட்ட பண்ற வரா. எப்படி நம்ம பார்த்தோம்னா, ஹீரோ அந்த சோஃபால இருந்து அந்த பஞ்ச வந்து பாத்தீங்கன்னா எடுத்து காதுல வச்சிட்டு இருக்காரு. சம ஐடியால அந்த பக்கம் இருக்கிற டீன் ஆபரேஷனுமே ஸ்டார்ட் பண்ணிட. அப்ப நம்ம டீன் யோசிக்கிறாரு, என்ன போன இந்த ஜெர்மி இன்னும் ஆள காணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நின்னா நம்ம ஹீரோ வந்து இந்த டீனியுமே அடிச்சு கொண்டு போட்டுறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவரோட ரூமுக்கு போறாரு. அங்க போனா அங்க இருக்கிற கிச்சன்ல இந்த ஜார்ஜ் எல்லாம் நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு தான் தெரியுமே, சே இவளுக்குள்ள ஒரு அப்பாவி இருப்பா, நம்ம இவ்வளவு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜார்ஜ்னாவோ ஒண்ணுமே பண்ணல, ஜார்ஜ்னாவோ அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோட போனு அந்த டேபிள்ல இருக்கு, அதை எடுத்துட்டு அவர் அங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு போனா அந்த இடத்துல மெஸ்ஸி இருக்காங்க. மெஸ்ஸி தானே எல்லா வேலையுமே பண்ணது, மெஸ்ஸியுமே நம்ம ஹீரோ அடிச்சு கொண்டுறாரு. சரி வெளியே போலான்னு சொல்லிட்டு போனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெர்மி மறுபடியும் வரான். வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ தான் ஸ்ட்ராங் ஆச்சு. திரும்ப அவன் அடிச்சு படுக்க போட்டு மூஞ்சி மேலே எட்டி எட்டி மெதிக்கிறாரு. எப்படியோ அவன் கிட்ட இருக்கிற கீயை வாங்கி நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப, கீழே இந்த மாதிரி இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஆனா இந்த ரோஸ் பாருங்களேன், அடுத்து நம்ம யாரை செலக்ட் பண்ணலாம், அவங்கள நம்ம எப்படி கரெக்ட் பண்றது, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் அங்க ஆளை பாத்துட்டு இருக்கு. இப்ப நம்ம கீழே இருக்கிற ஹீரோ ஜெர்மியோட கார் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப, நம்ம ஹீரோ இமீடியட்டா போலீஸ்க்கு வந்து கால் பண்ணிறாரு. இங்க பாருங்க, நான் இங்க இருக்கிற மாட்டிக்கிட்டே என்ன ஒரு ஃபேமிலி அட்டாக் பண்றாங்க, ப்ளீஸ் ஹெல்ப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்ல போலீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சரியாக சிக்னல் கிடைக்கல, காலுமே வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிடுது. நம்ம ஹீரோ சரி பரவாயில்ல, நம்ம கார் ஓடினாச்சு, எங்க போய் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே போயிட்டே இருக்காரு பாருங்க. அப்ப சடனா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜார்ஜ்னா கார் முன்னாடி வந்து நின்றுட்டு நம்ம ஹீரோவும் தெரியாம இடிச்சிடறாரு. இதுல வந்து சவுண்ட் கேட்டு மேல ரோஸ் இருக்கால, அவ கீழே என்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தான் நல்லவராச்சு, சே இந்த ஜார்ஜ்னா உள்ள எந்த அப்பாவே மாட்டிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ஜார்ஜ்னாவை காப்பாத்துறாரு பாருங்க. இந்த ஜார்ஜ்னா மயக்கத்துல இருக்கா. சரி நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஜார்ஜ்னாவை தூக்கிட்டு வந்து கார்லயுமே உட்கார வச்சிருக்காரு. இந்த சைடு ரோஸ் இருக்கால, அவ கையில ஒரு கண்ணை தூக்கிட்டு வந்துடுறா. தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம கிராண்ட்மா அப்படின்ற மாதிரி சொல்ல நமக்கே இப்பதான் ஒரு ஷாக் நியூஸ் தெரியுது. என்னன்னா நம்ம ரோமனோட ஒய்ஃப், அது யாருன்னு கேட்டீங்கன்னா டீன் இருக்காருல அவங்களுடைய அம்மா. இவங்களுடைய பிரெயினுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜார்ஜ்னாவோட மைண்ட்ல வச்சிருக்காங்க போல. இவங்க நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஏன் குடும்பத்தையே அழிச்சிட்டேடா, இரு நான் உன்ன என்ன பண்றேன்னு பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ அடிக்கிறாங்க பாருங்க. நம்ம ஹீரோட கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகி ஒரு மரத்திலேயே விட்டுறாரு கார். அந்த ஆக்சிடென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜார்ஜ்னா இறந்து போயிடுறா. நம்ம ஹீரோ அப்படியே கேர அப்படியே கார் வெட்டி இறங்குறாரு பாருங்க. அப்போ இந்த ரோஸ் என்ன பண்றான்னா, கண்ணு முன்னு தெரியாம அங்கங்க நம்ம ஹீரோ பார்த்து ஃபயர் பண்ணிட்டே வரா. சுட்டது மட்டும் இல்லாம அவ ஒரு விஷயம் சொல்றா, அது என்னன்னா தாத்தா போய் அவனை புடிங்க அப்படின்னு சொல்ல நமக்கு இன்னொரு சாக்கு, இது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வரத்து வேற யாருமே இல்ல, நம்ம வால்டர். ஹீரோவை கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கும் போது டிவில ஒருத்தர் வந்திருப்பாரு இல்லையா, ஹாய் நான் தான் ரோமன் அப்படின்னு, வேற யாரும் இல்ல டீனோட அப்பா தான். இவங்க இந்த மாதிரி வருஷ கணக்குல ஒரு ஒரு ஆளா புடிச்சு இந்த மாதிரி மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உயிரோட இருப்பாங்க போலகுது. அப்ப இந்த வால்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கிட்டத்தட்ட கொல்ற ஸ்டேஜுக்கு வந்துடுறான். நல்ல வேலை நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா உடனே அவர் கிட்ட இருக்கிற போனை எடுத்து போட்டோ எடுத்துறாரு இந்த வால்டர். அதுல வந்து பிளாஷ் லைட்டால இந்த வால்டர் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறான். அப்ப இவன் என்ன பண்றான், நம்ம ஹீரோயின் கிட்ட அதான் இவ்வளவு வேலை பண்றாங்க, இதுக்கு மேல என்ன ஹீரோயின், ரோஸ் வச்சுப்போம், நம்ம ரோஸ் கிட்ட ரோஸ் உன்னோட கண்ணு தெரியா, நானே இந்த கிறிஸ்ட கொண்டுடுறேன் அப்படின்ற மாதிரி வால்டர் ரோஸ் கிட்ட இருந்து கண்ணை வாங்க. நம்ம ஹீரோ ஷூட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு பார்த்தா அதுதான் இல்ல, அந்த வால்டர் கண்ணை வாங்கி ரோஸையே கொண்டுடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா தனத்தானே அவனே ஷூட் பண்ணிக்கிறான். ஏன் நம்ம பார்த்தோம்னா இந்த வால்டர் உள்ள இருக்கிற அந்த ஒரிஜினல் பர்சன் வாழ்றதுக்கு செத்தே போயிடலாம்டா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறந்தே போயிடுறாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அதெல்லாம் சரி அந்த ஒரிஜினல் வால்டர் எப்படி வெளியே வந்தான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை போட்டோ எடுத்தாரு இல்லையா, அதுல இருந்து வந்த பிளாஷ் லைட் அந்த வால்டர் உள்ள இருக்கிற அந்த ஒரிஜினல் பர்சனை வெளியே கொண்டு வந்திருக்கு, அதனாலதான் அவன் இந்த மாதிரி கொண்டு இருக்கான். இவ்வளவு
நடந்திருக்கு, அப்பயும் துரோஸ் அடங்குறாளா பாருங்க, பக்கத்துல இருக்கிற அந்த கன் எடுத்து நம்ம ஹீரோ ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கையெடுக்கிறா. ஆனா நம்ம ஹீரோ இதுக்கு மேல நான் உன்ன சும்மா விட மாட்டேன் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரோஸோட கழுத்தை பிடிச்சுன்னு இருக்க. இப்போன்னு பாத்து இந்த இடத்துல போலீஸ் கரெக்டான சமயத்துல வந்துட்டாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துட்டு இருக்கும் வேற இந்த ரோஸ் போலீஸ் ஹெல்ப் மீ, இவன் என்ன கொல்ல பாக்குறான், பிளீஸ் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்க. வரத்து வேற யாருமே இல்ல, நம்ம ராடு. இந்த சீனை பார்க்கும்போது வா தலைவா கரெக்டான சமயத்துக்கு வந்த தலைவா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இவருமே வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. அண்ட் அப்புறம் நான் ராடை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லாம விட்டுருப்பேன். ஏன் கேட்டீங்கன்னா வீடியோட டியூரேஷன் எகுறுதேப்பா. சரி அதெல்லாம் விடுங்க, நான் பரவாயில்ல நான் சொல்லிடுறேன். நம்ம ராடு வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல ஒரு செக்யூரிட்டியா ஒர்க் பண்றாரு. இவரோட வேலை என்ன தெரியுமா, பேசஞ்சர் அவங்களோட லக்கேஜ்ல ஏதாவது எடுத்துட்டு வந்தாலும் அன்வான்ட் திங்ஸ் இருந்தாலும் நம்ம ராடோட பொறுப்பு அது செக் பண்றது. அதனால நம்ம ராடு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சிச்சுவேஷனையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாரு. நம்ம ஹீரோ ராடு கிட்ட கேப்பாரு, ஆமா ராடு நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. இப்போ நான் இவ்வளவு நேரம் ராடு பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, நான் இந்த மாதிரி சொன்னதை ராடு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிருப்பாரு. அதான் அவங்க கிட்ட சொன்னேன் எப்படி சூப்பரா. இந்த மாதிரி அங்க ஹீரோவும் ராடும் பேசிட்டே கிளம்ப இந்த இடத்துல ரோஸோட வயிற்றுல இருந்து நிறைய ரத்தம் போய் அவன் அந்த இடத்துல இறந்து போறா. இந்த இடத்துல இந்த கெட் அவுட்ன்ற மூவி முடிவடையுது. அண்ட் அப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், இந்த ரோஸோட ஃபேமிலி எதுக்காக பிளாக் பீப்பிள மட்டும் கடத்தி இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஒயிட் பீப்பிளை கடத்தினா அவங்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்காது, பட் பிளாக் பீப்பிளுக்கு பிசிக்கலா அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும். அதுதான் இதை வச்சு காமனா ஒரு ரியாலிட்டி எடுத்திருக்காங்க, பிளாக் பீப்பிளுக்கும் இருக்கிற ஒயிட் பீப்பிளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. அண்ட் அப்புறம் இந்த படம் எப்படி இருக்கு, நீங்க பார்த்ததுக்கு ஒர்த்தா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அப்புறம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேன், கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்றேங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி.